நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அன்னை மரியாளின் பிறந்த நாளை ஒட்டி கொண்டாடப்படும் இந்த திருவிழா மொத்தம் 10 நாட்கள் நடைபெறும். முதல் நாள் விழா திருக்கொடி ஏற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. புனித ஆரோக்கிய மாதாவின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடியும் குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய ஆரோக்கிய மாதாவின் சப்பரமும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. பின்னர் ஆலயத்தின் வடப்பகுதியில் அமைந்திருக்கும் 90 அடி உயர கம்பத்தில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தம்புராஜ் திருக்கொடியை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேராலய கலையரங்கத்தில் பிரார்த்தனையும் நற்கருணை ஆசியும் திருப்பலியும் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இறைவனாகிய தந்தை திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்டு செப்டம்பர் 8 வரை தொடர்ந்து 10 நாட்களுக்கு திருவிழா நடைபெறுகிறது. செப்டம்பர் 7 மாதாவின் திருவுருவ தேர்பவனி விழாவும் 8 அன்னையின் பிறந்தநாள் பெருவிழாவும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. விழா நாட்களில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் காலை மாலை என 2 வேளைகளில் சிறப்பு திருப்பலி நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்களின் வருகையால் கோவில் வளாக மட்டுமின்றி வேளாங்கண்ணி நகரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. இதே போல சென்னை பெசன் நகரில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் 52வது ஆண்டு பெருவிழாவும் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்த விழாவின் முதல் நாளில் வேளாங்கண்ணி மாதாவின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட 12 அடி நீளம் கொண்ட திருக்கொடியும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய அன்னை மரியாளின் திருவுருவ சொரூபமும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டன. பின்னர் திருத்தலத்தில் 75 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் மயிரை உயர் மறை மாவட்ட பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி திருக்கொடியை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார். கொடியேற்றத்தை தொடர்ந்து மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கொடிக்கம்பத்தில் பூக்களை தூவியும் மாதா சிலைக்கு புடவைகள் சாத்தியும் பிரார்த்தனை செய்தனர். குழந்தை பேர் வேண்டி பக்தர்கள் கட்டிய தொட்டில்களில் கிருஷ்ணர் பொம்மையால் தொட்டில் கட்டியிருந்தது எம்மதமும் சம்மதம் என்பதை பறைசாற்றியது. சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த பக்தர்கள் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளோடு கொடியேற்ற விழாவில் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.